ஹலோ சில்ட்ரன், நாம் இப்போ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஃபோர்ஸ் ஆன் அ மூவிங் சார்ஜ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டு பார்த்தோம். அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அதனுடைய அப்ளிகேஷன் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எலக்ட்ரிக் மோட்டர், எஸ்பெஷலி டிசி மோட்டர் பார்க்க போகிறோம். லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மோட்டர்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் அன் எலக்ட்ரிக் மோட்டர்? ஸோ இப்போ இது படிக்கும்போது நீங்கள் என்சிஆர்டி புக்கை கையில் எடுத்து வச்சுக்கணும். நான் சொல்ல புக்லேயே மார்க் பண்ணிக்கலாம், அங்கேயே க்வெஸ்சன் எழுதிக்கலாம். அன் எலக்ட்ரிக் மோட்டர் இஸ் டிவைஸ் யூஸ்டு ஃபார் கன்வெர்ட்டிங் எலக்ட்ரிக் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த லைனை அண்டர்லைன் பண்ணி க்வெஸ்சன் எழுதிங்க. ஏன்னா நிறைய குட்டி குட்டி க்வெஸ்சன்ஸாக கேட்பாங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்லேயே பண்ணிட்டீங்கன்னா புக்கு படிக்கும்போது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் அன் எலக்ட்ரிக் மோட்டர் அப்படின்னு க்வெஸ்சன் அங்கே எழுதிங்க. பென்சிலில் பென்னெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அந்த லைனை மார்க் பண்ணிங்க. எலக்ட்ரிக் மோட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் எலக்ட்ரிக் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, மார்க் பண்ணிட்டீங்களா? எலக்ட்ரிக் மோட்டரில் ரெண்டு டைப் இருக்குது, ஏசி மோட்டர் டிசி மோட்டர்னு சொல்லிட்டு. அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கெலாம் வருது பாருங்கள் கரண்ட், அந்த கரண்ட்டில் வேலை பார்க்குற மோட்டர். அதுதான் நம்ம நார்மலாக நம்மளுடைய ஃபேனு, ஏர் கண்டிஷனர், கூலர், வாஷிங் மிஷின், மிக்சர்ஸ், பிளெண்டர்ஸ் அதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் ஃபேனு, ஏர் கண்டிஷனர், கூலர்ஸ், நம்ம புக்கில் மார்க் பண்ணிங்க. வாட் ஆர் த டிவைசஸ் விச் ஒர்க் வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டர், மிக்சர் அப்படின்லாம் இருக்கு இல்லையா புக்கில், அது மார்க் பண்ணிட்டு க்வெஸ்சன் எழுதிக்கணும். பட் நாம் இப்போ டிசி மோட்டர் தான் பார்க்க போகிறோம். டிசினா டைரக்ட் கரண்ட் அப்படின்னா என்ன, பேட்டரி இருக்கு இல்லையா, கார் பேட்டரி, டூ வீலர் பேட்டரிலாம், அது அந்த மோட்டர் பேசிக் பார்த்துக்கலாம். ஏசி ஜெனரேட்டர் பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் இதுதான் சிலபஸ் கொடுத்துருக்கு. ஓகே, என்ன ப்ரின்சிப்பிளில் ஒர்க் பண்ணுறது, வாட் இஸ் த ப்ரின்சிப்பிள் ஆஃப் த எலக்ட்ரிக் மோட்டர் பார்த்தா, நம்ம போன சொன்ன இல்லை போன டாபிக் என்ன, கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அ ஃபோர்ஸ். கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எ ஃபோர்ஸ். இதனுடைய கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன், கரண்ட் கேரியிங் காயில், கரண்ட் கேரியிங் காயில் பிளேஸ்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எ டார்க். இதுதான் இங்கே ப்ரின்சிபல். அப்படின்னா இந்த காயில்னா என்ன, கண்டக்டர்னா என்ன? இப்போ பார்த்தோன்னா ஒரே ஒரு ஒயரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா, இதில் கரண்ட்டு போச்சுன்னா அது ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்படி இல்லாமல் காயில், காயில்னால் எ க்ளோஸ்டு பாத் ஃபார் த கரண்ட், இப்படி ஒரு ஒயர் எடுத்து இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இப்படி கரண்ட் அனுப்பி இப்படி திரும்பி வந்ததுன்னா ஒரு க்ளோஸ்டு பாத், அப்படி போய் ரவுண்ட் அடித்து வந்தால், இந்த மாதிரி ஒரு காயிலை கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சா இது ஒரு கண்டக்டராக இருக்கும், இது மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இது ஒரு கண்டக்டர், இது மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டு கண்டக்டர் மேலேயே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இங்கே கரண்ட் அப்வர்டில் இருக்கு, இங்கே டவுன்வர்டில் இருக்கு இல்லையா, அப்போ ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால ரெண்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ். ஒரே இடத்துல இல்லை பாருங்கள், இது ஒரு ஃபோர்ஸு ஆப்போசிட்னா அதே இடத்துல இல்லை, இருந்தால் கேன்சல் ஆகிடும். இங்கே இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, பேரலல், அன்லைக் பேரலல், பேரலாக இருக்குது ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷன், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ரெண்டும் ஒரே இடத்துல இல்லை, செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ், ஒரு டிஸ்டன்ஸ்னால செப்பரேட் ஆகிருக்கு. இட் வில் கான்ஸ்டியூட் எ கப்புள், பெரிய கிளாஸில் படிப்பீங்க த டார்க்குன்னு சொல்லுவோம். அதோடைய வேலை என்ன, கப்புளோட வேலை இஸ் டு ப்ரொடியூஸ் எ ரொட்டேஷனல் மோஷன். இப்போ ஃபோர்ஸ்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், டிரான்ஸ்லேஷனாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். த ஜாப் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் டு ப்ரொடியூஸ் எ டிரான்ஸ்லேஷனல் மோஷன். த ஜாப் ஆஃப் அ கப்புள் இஸ் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷனல் மோஷன். எங்கெல்லாம் ரொட்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் கட்டாயமாக ஒரு கப்புள், கப்புள்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒரே ஒரு ஃபோர்ஸு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து ஆக்ட் பண்ணால் கப்புள் ப்ரொடியூஸ் பண்ணி, எப்படி நம்ம டோரெல்லாம் ஹிஞ்சஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் ஃபோர்ஸ் கொடுத்தா அது ஒரு ரொட்டேஷனில் ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது, இல்லைன்னா கப்புள் ரெண்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், எப்படி நம்ம ஸ்டீரிங் வீல்லாம் இருக்குது பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும், நம்ம காரை திருப்பணும், ரவுண்ட் அடிக்கணும், ஒரு ரோட்டில் டேர்னிங் மோஷன் வேணும் அப்படின்னு நினச்சா ஸ்டீரிங் வீலில் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை வச்சு ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டு பக்கம் ஒரு கை, ஒரு கையை பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பண்ணி பார்த்திங்கனா தெரியும், கீழே போகும் ஒன்று மேலே போகும், அப்படி ரொட்டேட் பண்ணினா தான் அந்த ஸ்டீரிங் வீலை திருப்பினா தான் திரும்பும். ஸோ நம்ம பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு ஃபோர்ஸு ரெண்டு ஒரே இடத்துல இல்லை, ஒரு ஃபிங்கரால் ஒரு ஃபோர்ஸ், இன்னொரு ஃபிங்கரால் ஒரு ஃபோர்ஸ், அப்படி அப்படி திறந்து திறக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க.
ரெண்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தால் அது ரொட்டேஷனல் மோஷனை காஸ் பண்ணும். ஸோ இதுதான் ப்ரின்சிபிள். ப்ரின்சிபிள் என்ன? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வாட் இஸ் அன் எலக்ட்ரிக் மோட்டர்? கிவ் சம் டிவைசஸ் விச் ஒர்க் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டர். மூணாவது க்வெஸ்சன், வாட் இஸ் த ப்ரின்சிபிள் ஆஃப் த எலக்ட்ரிக் மோட்டர்? ரெண்டு எடுக்கலாம். கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ் கண்டக்டர்னா, கரண்ட் கேரிங் காயில்னா எக்ஸ்பீரியன்சஸ் ஏ டார்க். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? டார்க்குனா லெவன்த்தில் நல்ல டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போதைக்கு தெரிஞ்சிங்க ஃபோர்ஸுன்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், டார்க்குனா ரொட்டேஷ்னல் மோஷனை காஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாட் ஆர் த பார்ட்ஸ்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் மோட்டர்? நாலு பார்ட்ஸ் இருக்குது. ஆர்மெச்சூர், இந்த படத்தில் பார்த்துங்க, நான் அப்புறமா எழுதி காட்டுறேன். ஏபிசிடின்னு ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, ஆர்மெச்சூரை தான் சொல்கிறோம். அப்படின்னா ஒரு காப்பர் ஒயரை எடுத்து இங்கே ஏபிசிடின்னு ஒரே ஒரு ரவுண்டாக வைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயர் அப்படி சுற்றிருக்காங்க இல்லையா, ரெக்டாங்கிள் ஷேப்பில். அப்படி இல்லாமல் சுற்றி சுற்றி நிறைய டேர்ன்ஸாக சுற்றி கீழே கொண்டு வருவாங்க. ஒரு தடவை ஏபிசிடின்னு சுற்றினா உள்ளுக்குள்ளே இன்னொரு டேர்ன் திரும்பி திரும்பி மேலே மேலே சுற்றி அந்த இன்னொரு ரெண்டு வெளில கொண்டு வருவாங்க. ஆர்மெச்சூர்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் வவுண்ட் ஓவர் அ சாஃப்ட் அயன் கோர். புக்கில் மார்க் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் ஆர்மெச்சூர். ஆர்மெச்சூரில் என்ன இருக்கும்? லார்ஜ் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர். இன்சுலேட்டட் காப்பர் ஒயர்னா ஒரு ஒயர் இன்னொரு ஒயரும் ஒன்று மேலே ஒன்று டச் பண்ணாது, மேலே இன்சுலேஷன் இருக்கும். பட்டால் கூட இந்த கரண்ட் அங்கே போகாது, சரியா? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலையா, பிளாஸ்டிக்கில் ஒரு இன்சுலேஷன் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்க காப்பரில் தான் கரண்ட் போகும். அதை சும்மா எது மேலே சுற்றிருப்பாங்க? சாஃப்ட் அயன் கோர் மேலே சுற்றிருப்பாங்க. நம்பர் டூ, ஃபீல்டு மேக்னெட். என்எஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, அதான் ஃபீல்டு மேக்னெட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சப்ளைடு பை எ பர்மனன்ட் மேக்னெட், என்எஸ். என்எஸ் தான் ஃபீல்டு மேக்னெட். செகண்ட் பார்ட். மூணாவது பார்ட்டு ஸ்பிளிட் ரிங் ஆர் காமுடேட்டர். ரொம்ப முக்கியமான பார்ட் இது. இது வந்து என்னென்னா, ஒரு மெட்டல் ரிங்கை எடுத்து நடுவில் ரெண்டாக கட் பண்ணியிருப்பாங்க. தீஸ் ஆர் டூ பார்ட்ஸ் ஆஃப் அ மெட்டல் ரிங். பாருங்கள், R1 R2 இருக்கு பாருங்கள். ஒரு ரிங் எடுத்து ரெண்டு நடுவில் கட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்மெச்சூர் இருக்கு இல்லையா, அந்த காயில் ஏபிசிடி காயில், அதனுடைய ரெண்டு எண்டு இருக்கு இல்லையா, டி எண்டை கொண்டு வந்து ஒரு ஹாஃப்லேயும் சி எண்டை கொண்டு வந்து இன்னொரு ஹாஃப்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் தீஸ் டூ ரிங்ஸ்? தே ஆர் டூ ஹாஃப்ஸ் ஆஃப் த சேம் மெட்டலிக் ரிங். The ends of the armature coil are connected to these two halves and they rotate along with the armature. So, in the ABCD coil, in the brushes, lamo sendu sutta porudhu. Fourth part. Sorry, split ring sendu sutta porudhu. Fourth part is the brushes. Paarenga, the R1 thottu B1 nu onnu, B2 nu onnu irukku. Idu rendu enna, they are flexible metal plates. Either metal plate ah irukalam, இல்லைன்னா கார்பன் ப்ரஷ் ராடாக இருக்கலாம். அது என்ன பண்ணுன்னா, அழுத்தி பிடிச்சிக்கும் அந்த ரிங்கை. ஏன்னா சுற்றும்போது அந்த ரிங்கும் ப்ரஷ்ஷும் காண்டாக்ட் விட்டுறக்கூடாது, அதனால் அழுத்தி பிடிச்சி. எப்பயுமே அந்த ப்ரஷ்ஷஸ் நகராது, அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த ரிங்கு சுற்றினா கூட அந்த ப்ரஷ் அந்த ரிங்கு கூட காண்டாக்டை பிரேக் பண்ணாது. தே ஆர் டைட்லி ப்ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் ரிங்ஸ். B1 அண்ட் B2 இடம் நகராது, இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஆனால் ரிங்கு அது எப்பயும் தொட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, they are called brushes. அடுத்தது பேட்டரி. எதுக்குன்னா, இது வழியாக கரண்ட் அனுப்புறதுக்காக. கரண்ட் போனால் தானே அது மேக்னெட்டிக் ஃபீல்டில், கரண்ட் போகிற காயில் வச்சா தானே சுற்றும். கரண்ட் போனால் சுற்றும், கரண்ட் இல்லைன்னா சுத்தாது. ஸோ நாம் இப்போ ஒரு தடவை இன்னொரு தடவை பார்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எழுதிக்கணும்னு சொல்கிறேன் எக்ஸாமுக்கு, உங்களுக்கு இதுக்கு படிக்கிறதுக்கு. வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த மோட்டர்? வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன்? கன்ஸ்ட்ரக்ஷன்னா பார்ட்ஸ். ஹவு டு யூ கன்ஸ்ட்ரக்ட் த மோட்டர்? ஸோ தேர் ஆர் ஆக்சுவலி ஃபோர் பார்ட்ஸ். என்னென்ன? பார்ட் நம்பர் ஒன் இஸ் ஆர்மெச்சூர். புக்கில் அந்த லைன் எங்கே இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்மெச்சூரில் என்ன இருக்கும்? கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் வவுண்டான சாஃப்ட் அயன் கோர். முக்கியமான விஷயம், சாஃப்ட் அயன் மேலே வைண்ட் பண்ணுறதுனால ஒரு கிரிப்பு கிடைக்கிறது, அதே சமயத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அது அதிகம் பண்ணி கொடுக்கும். ரெண்டு ரீசன். ஃபீல்டு மேக்னெட் செகண்ட் பார்ட். இந்த பர்மனன்ட் மேக்னெட் என்எஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபீல்டு மேக்னெட். மூணாவது பார்ட்டு ஸ்பிளிட் ரிங். அது ஏன் ஸ்பிளிட் ரிங்னு தெரியாது, ஒரு ரிங் எடுத்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் காமுடேட்டர். ஏன் அந்த பேர் வந்திருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். காமுடேட்டர். ஃபோர்த்து பார்ட் இஸ் ப்ரஷஸ்.
கார்பன் ப்ரெஷஸ் மெட்டல் ப்ரெஷ் மெட்டல் காண்டாக்டாக இருக்கலாம் கார்பன் ப்ரெஷஸாக இருக்கலாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டு ஒர்க்கிங் ஆஃப் த டிசி மோட்டருக்கு போகிறோம். ஸோ இதுக்கு அந்த படத்தையே எடுத்துக்கிறேன். உங்கள் புக்கில் வேறு மாதிரி படம் இருக்குது. இப்போ ரெண்டு படம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக போகும். பார்க்கலாம். நான் முதல்ல இங்கே ஒரு கீ இருக்குன்னு வச்சுக்கலாம். லெட் அஸ் இமேஜின் தட் வி ஆர் ஹேவிங் எ கீ. ஒரு கீ இருக்குன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த கீ ஆன் பண்ண உடனே கரண்ட் பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிலேருந்து டிக்கு போய் சிலேருந்து பிக்கு இப்படி அப்வர்டில் போகிறது இந்த ஆம்ல. இங்கே ஏ டு டி டவுன்வர்ட்ஸில் வந்து. ஸோ ஒரு ஆம்ல அப்வர்ட் ஒரு ஆம்ல டவுன்வர்டில் இருக்குது கரண்ட்டு இப்படி ஃப்ளோ ஆகும். இந்த கீ ஸ்விட்ச்ட் ஆன். இந்த கரண்ட் ஃப்ளோஸ் இந்த டைரக்ஷன் சிபிஏடி. ஓகே. ஸோ இப்போ நான் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு இப்போ ஏடியே ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கலாம் பிசியே ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பெண்டிகுலராக பார்த்துக்கோங்க. நார்த் டு சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். இது ஃபீல்டு டைரக்ஷன். கரண்ட் பார்க்கலாம். ஏடியில் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ நாம் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அந்த லெஃப்ட் ஹேண்டை எல்லோரும் இமேஜின் பண்ணிங்க வச்சிங்க அப்படி ஃபீல் ஃபோர் ஃபிங்கர் லெஃப்ட் டு ரைட் இருக்கணும். அந்த போன படத்தில் வச்சு காட்டின மாதிரி தான் கரண்ட் டவுன்வர்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த கண்டக்டர் மேலே இருக்க தம்பு எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்ம பக்கமாக இருக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் இன் த அவுட் டுவர்டு டைரக்ஷன் சிடியில். ஸோ இங்கே கரண்ட்டு பிசியிலே ஃபோர்ஸ் இருக்கும். கரண்ட் டைரக்ஷன் மாறி இருக்கிறதுனால அங்கே இன்வெர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுவோம். ஸோ டூ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஒரு கப்பில் கான்ஸ்டியூட் பண்ணுது. அதனால இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா தெரியுது. ஆன்டி கிளாக் வைஸாக இது இந்த காயில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டியூரிங் த ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொட்டேஷன் த ஆர்ம் ஏடி எக்ஸ்பீரியன்சஸ் ஏ அவுட்வேர்ட் ஃபோர்ஸ், சிபி எக்ஸ்பீரியன்சஸ் ஏ இன்வர்ட் ஃபோர்ஸ். தீஸ் டூ ஃபோர்ஸஸ் கான்ஸ்டியூட் ஏ கப்பில் which makes the coil to rotate in the anti-clockwise rotation direction. So, ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் அடிச்சிடுதுன்னு வச்சுக்கலாம். ஆஃப்டர் இட் ஹஸ் டர்ன் த்ரூ ஹாஃப் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரொட்டேஷனாக ஏடி இந்த பக்கம் வந்தாச்சு பாருங்களா, பிசி இந்த பக்கம் வந்தாச்சு. யூ கேன் சி ஏடி முதல்ல லெஃப்டில் இருந்தது, இப்போ ஏடி ரைட்டுக்கு வந்து பாதி ரொட்டேஷன் அடிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஃபுல் ரொட்டேஷனாக திரும்ப பழைய இடத்துக்கே வரணும். பாதி ரொட்டேஷன்னா ஆப்போசிட்டாக போயிடும். பிசி இங்கே வந்திருக்கு. சரி, ஏடி கூட இங்கே யார் கான்டாக்டில் இருந்தால் ரிங் ஆர் ஒன் கான்டாக்டில் இருந்ததுன்னா இந்த திரும்பி இங்கேயும் ஏடி கூட ஆர் ஒன் இந்த பக்கம் வந்தாச்சு. பிசி கூட இங்கே ஆர் டூ இருந்தது, இங்கேயும் பிசி கூட ஆர் டூ. ஏன்னா ரிங் என்ன பண்ணும், காயில் கூட சேர்ந்து சுற்றும். ஆனால் இந்த பி ஒன்னும் பி டூவும் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சரியா, பி ஒன் அண்ட் பி டூ ஆர் இந்த சேம் பொசிஷன். ரிங்கை தொட்டுருக்கு, முதல்ல ஆர் ஒன்னை தொட்டுக்கிட்டு இருந்தது, இப்போ ஆர் டூவை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் ஹாஃப் ரொட்டேஷன் பார்த்தா இப்போ கரண்ட்டு ஏடியில் பார்த்தா முதல்ல மேலேருந்து கீழே போச்சு, இப்போ ஏடியில் கரண்ட்டு கீழேருந்து மேலே போகிறது. அதனால் ஏடியில் இன்வர்டில் ஃபோர்ஸும் பிசியில் அவுட்வேர்டில் ஃபோர்ஸும் இருக்குது. அதனால் திரும்ப காயில் ஆன்டி கிளாக் வைஸில் இட் கண்டினியூஸ் டு ரொட்டேட். திரும்ப அடுத்த ஹாஃப் ரொட்டேஷனில் பழைய ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு வந்துடும். திரும்ப ஒரு கப்பில் இருக்கும், ரொட்டேட் பண்ணும். ஒவ்வொரு ஹாஃப் ரொட்டேஷன்லேயும் அதோடைய கரண்ட் டைரக்ஷன் மாறுறதுனால, ஃபோர்ஸ் டைரக்ஷன் மாறுறதுனால இட் கண்டினியூஸ் டு ரொட்டேட் இன் த சேம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் தி ஒர்க்கிங் ஆஃப். இதை நாம் எப்படி எக்ஸாமுக்கு புரிகிற மாதிரி படிச்சுக்கிறது, ஒரு ஹாஃப் ரொட்டேஷனை நம்ம கரெக்டாக புக்கில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டா அடுத்த ஹாஃப் ரொட்டேஷன் நம்ம ஈஸியாக எழுதிடலாம் ட்யூரிங் த ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொட்டேஷன். இப்போ செகண்ட் ஹாஃப் அப்படியே உள்டா எழுத வேண்டியதுதான். நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொட்டேஷனில் நான் காட்டின படத்தில் பார்த்தோன்னா ஏடி, வாட் ஆர் த டூ ஆர்ம்ஸ், ஏடி பிசி. ஸோ ஏடியில் கரண்ட் எப்படி போகிறது, ஏடியில் கரண்ட்டோடைய டைரக்ஷன் டவுன்வேர்ட்ஸ், பிசியில் அப்வேர்ட்ஸ். ஸோ ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் ஏடி எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் த அவுட்வேர்டு டைரக்ஷன், BC experiences a force in the inward direction. So the two unlike parallel forces, இது ரெண்டும் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸு, செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ், ஆன்டி கிளாக்ல காயிலை ரொட்டேட் பண்ணுது. ட்யூரிங் த செகண்ட் ஹாஃப் ரொட்டேஷன் ஏடியில் கரண்ட்டோட டைரக்ஷன் அப்வர்ட்ஸ்,
பிசியில் கரண்ட் டைரக்ஷன் டவுன்வேர்ட்ஸ். ஸோ ஏடியில் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் இன்வேர்ட், பிசியில் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன் அவுட்வேர்ட். ஸோ இட் கண்டினியூஸ் டு ரொட்டேட் இன் த சேம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்படியே உள்டா ஒரு ஹாஃப் கரெக்டாக தெரிஞ்சிருந்தா இன்னொரு ஹாஃப் நம்ம சொல்லிடலாம். இப்போ இது ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடாக சுற்றும், வேகமாக சுற்றுமா? இப்போ நம்ம ஃபேன்லலாம் ஸ்பீடு வேணும். இப்போ நம்ம ரெய்னி டே அப்படிங்கிறதுனால சின்ன ஸ்பீடில் சுற்ற சொல்கிறோம். சாதாரண வெயிலாக இருந்தால் வேகமாக சுற்ற சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி நம்ம அதிகம் பண்ணுறது? ஹவு கேன் வி இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த மோட்டர்? அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் பை இன்க்ரீஸிங் த கரண்ட். கரண்ட்டை அதிகம் பண்ணினா ஸ்பீடு அதிகமாகும். நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த காயில், அதை அதிகம் பண்ணால் ஸ்பீடு அதிகமாகும். ஆர் பை இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த காயில், காயிலோட ஏரியா, இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும். ஆர் பை இன்க்ரீஸிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதையெல்லாம் பண்ணினா இந்த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த மோட்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மோட்டருடைய யூசஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, நம்ம தே ஆர் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் ஃபார் கூலிங் அண்ட் வென்டிலேஷன், தேர் யூஸ்ட் ஃபார் பம்பிங் வாட்டர், டிசி மோட்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரன்னிங் ட்ராம் கார்ஸ், ஸ்மால் டிசி மோட்டர்ஸ்லாம் டாய்ஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், கார்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர் சம் ஆஃப் த யூசஸ். இதில் முக்கியமான விஷயம், இந்த ஸ்பிளிட்ரிங்கை நம்ம ஏன் காமுடேட்டர்னு சொன்னோம் அப்படின்னு நான் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த ரிங் இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு ரொட் ஹாஃபில் கரண்ட்டு ஏடியில் டவுன்வேர்டில் போன கரண்ட்டு செகண்ட் ஹாஃபில் டிஏக்கு மாறி இருக்கு. ஸோ காமுடேட்டர்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ் ஃபார் சேஞ்சிங் ரிவர்சிங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோடைய டைரக்ஷனை மாற்றக்கூடிய டிவைஸுக்கு தான் காமுடேட்டர்னு பேர். இங்கே யார் அதை ஹெல்ப் பண்ணுறா, இந்த ரிங்கு இருக்கிறதுனால தான் இந்த இதோடைய கரண்ட்டோடைய டைரக்ஷன் மாறி இருக்கு. So here the ring is, split rings are acting as the commutator. So what is a commutator or question? Here which is acting as the commutator. So this, இப்போ நம்ம புக்கில் டயக்ராம் வரைய நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு உள்ளுக்குள்ளேயே வாட் இஸ் அ எலக்ட்ரிக் மோட்டர், வாட் இஸ் த ப்ரின்சிபிள் ஆஃப் த மோட்டர், வாட் ஆர் த பார்ட்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் ஜூரிங் த ஃபஸ்ட் ஹாஃப் ரொட்டேஷன் அண்ட் இன் த செகண்ட் ஹாஃப் ரொட்டேஷன், how can you increase the speed of the motor, அப்புறம் வாட் இஸ் அன் ஆர்மெச்சூர்னு கூட ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஆர்மெச்சூர்னால் அந்த சாஃப்ட் அயன் கோர் மேலே காயில் வைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் ஆர்மெச்சூர். ஓகே. ஸோ அப்புறம் வேர் ஆல் த மோட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம். வாட் இஸ் அ காமுடேட்டர், வை த ஸ்பிளிட் ரிங்ஸ் ஆர் கால்ட் அஸ் காமுடேட்டர். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் க்வெஸ்சன்ஸை இஃப் யூ மார்க்கெட் இந்த டெக்ஸ்ட் புக் இட்ஸில் சின்ன சின்ன கேள்வியாக வரும். அப்புறம் இந்த டயக்ராமை மார்க் பண்ணிவிட்டு ஆர்மெச்சூரை மார்க் பண்ணு, இந்த பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு க்வெஸ்சன், முக்கியமாக ஸ்கில் க்வெஸ்சன் வரும். ஸோ டயக்ராம் நல்லா தெரியணும், அண்ட் அட் த சேம் டைம் இந்த சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ் உள்ளுக்குள்ளே கேட்கக்கூடிய